கோடியை உள்ள தனுஷ்கோடியை பற்றி பார்ட் டூ போடுறதாக சொல்லியிருந்தோம். இப்போ தனுஷ்கோடி போய்கிட்டு இருக்கோம். இப்போ அப்துல்கலாம் சமாதியை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். இப்போ அரை மணி நேரம் தாண்டி நம்ம வந்தாச்சு தனுஷ்கோடி. இப்போ நம்ம அரிச்சமனைக்கு போய்கிட்டு இருக்கோம். தனுஷ்கோடியிலேருந்து அரிச்சமனைக்கு 10 கிலோமீட்டர். இரண்டு புறமே கடல் தான் இருக்கும். நம்ம அரிச்சமனை வந்தாச்சு. இதை ஏன் அரிச்சமுனைன்னு சொல்கிறாங்கன்னா, இது புயலில் அரிச்ச முனையாக இருந்ததுனால அரிச்சமுனை என்று சொல்கிறாங்க. இப்போ கூட அதை அரிச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஆனாலும் அதை வந்து அப்பப்போ வேலைகள் பார்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த அணைகள் ஏன் இப்படி கெட்டப்பட்டிருக்குன்னா, வலைகள் போட்டு இந்த மண்கள் அரிப்பு வரக்கூடாதுன்னு சொல்லி, இந்த ரோடுகள் உடஞ்சிடக்கூடாதுன்னு சொல்கிறக்காண்டி இந்த அணைகளை இப்படி கட்டப்பட்டிருக்கு. இது வந்து அரிச்சமுனையில் ட்ரெயின் சரக்கு ஏற்றிட்டு திரும்புகிற இடமாக இருந்தது. இப்போ சில மீனவர்கள் வந்து தங்கள் குடும்பத்தோடு அங்கே குச்சி கட்டி இப்போ வாழ்ந்துக்கிட்டு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் பிசிரிஸ் ஆஃபீஸுகள் இருந்ததாக சொல்லப்படுது. இந்த இடத்த பாருங்கள், இருந்த இடமே தெரியாத அளவுக்கு போயிட்டு, ட்ரெயினில் வர்ற கறிக்கட்டிகள்லாம் இங்கே தான் சேமிச்சு வச்சதாக சொல்லப்படுது. இப்போ பார்க்குறது ஒரு கோயிலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். இது ஒரு வீடு. இதுதான் ரயில்வே ஆபீசர்கள் தங்கியிருந்த இடம். இதுவும் ட்ரெயின் கரியில் வச்ச இடம். இது தபால் ஆபீஸ் இருந்த இடம்னு சொல்லப்படுது. இது வந்து ஆபீசர்கள் தங்கியிருந்த வீடுகள்னு சொல்கிறாங்க. இது தண்ணி பிடிச்சிருக்க தொட்டியாக இருந்திருக்கு. இதுதான் மாதா கோயில். டூரிஸ்ட்கள் வந்து போகிற இடமாக இப்போ இந்த கோயில் தான் இருக்குது. நிறைய திரைப்படங்கள் இந்த கோயிலில் வந்து தான் எடுத்திருக்காங்க. இதுதான் உள்பகுதியில் உள்ள மாதா கோயில் உள்ள பீட அமைப்பு. இந்த கோயில் வந்துக்கிட்டு கடலில் உள்ள முரக்கல்களாலையும் கடலில் உள்ள சுண்ணாம்புகளாலையும் அந்த சிற்பியில் உள்ள சுண்ணாம்புகளாலும் கட்டப்பட்டிருக்கு. இதுவும் கறிக்கட்டி வைக்கிற இடம். இதுதான் ரயில்வே பாதை. அதில் உள்ள தண்டுவாள கம்பிகள் நீங்கள் பார்க்கலாம். அது மண அடித்தரத்தில் பிதஞ்சு கிடக்கிறது நீங்கள் பாருங்க. இதுதான் ரயில்வே ஸ்டேஷன். இதுதான் அப்போ உள்ள ஆர்பூர் ஜட்டி. வடக்கு பகுதியில் இருக்கிறது. இப்போ இது நிறைய நொறுங்கியிருக்கு. இங்கே தனுஷ்கோடியில் ரெண்டு சைடும் கெட்டப்பட்டிருக்கிற சுவர் எதுக்குன்னா, இங்கே காற்றடிக்கும்போது மண்கள் வந்துக்கிட்டு ரோடையே மறைச்சிரும். இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது புதுரோட்டு ரயில்வே ஸ்டேஷன். இது தனுஷ்கோடிக்கு முன்னாடியே இருக்குதுன்னு.